ஹலோ மக்களே, காலையிலேயே ஹிந்து நாளிதழில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் பற்றி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். அந்த அப்டேட் இப்போ கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 ஓட வேகன்சி அதிகப்படியாக ரைஸ் ஆக போகுது அப்படின்ற நியூஸ் தான். இதற்கான ரீசன் ஏற்கனவே சொன்னது தான், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு வேலைவாய்ப்புகள் தொடர்பாக நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்களும் அதை பார்த்து உடனே தெரிஞ்சுக்க முடியும். வாங்க அந்த நியூஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதாவது அந்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுத்துறை பணியிடங்கள் குரூப் 4 குரூப் 2 தேர்வுகளுடன் சேர்ப்பு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்திலே ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இனிமேல் ஆவின் போக்குவரத்து, அது மட்டும் இல்லாமல் நிறைய பொதுப்பணித்துறைகள், அதாவது மின்சார வாரியம், வீட்டு வசதி வாரியம், மாநில அரசோட கண்ட்ரோலில் இருக்கிற மற்ற பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே டிஎன்பிஎஸ்சி தான் தேர்வு நடத்த போகுது அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் சொல்லிட்டாங்க. ஆனால் அது இன்னும் அரசாணையாக வெளியிடலை, மசோதாவை தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது அரசாணையாக வெளியிட்டு வரது கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் தான் அந்தந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதை சீக்கிரமாகவே ஜாயின் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும், இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறப்ப குரூப் 4 குவாலிஃபிகேஷன், அதாவது 10th குவாலிஃபிகேஷனில் இருக்கிற மற்ற துறையில் டிஎன்இபிலேயா இருக்கட்டும், ஆவின்லேயா இருக்கட்டும், இருக்கிற ஜாப்ஸ் எல்லாத்தையுமே குரூப் 4ஓடவும், டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிற எல்லாத்தையுமே குரூப் 2ஓடவும், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கிறது எல்லாத்தையுமே டிப்ளமோ, அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அந்த மாதிரியான எக்ஸாமோட ஜாயின் பண்ண போகிறதா இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒரே எக்ஸாமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். அப்படி ஒரே எக்ஸாமாக வைக்கிறப்ப குரூப் 4ஓட காலி பணியிடங்கள் கூட 10,000 மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா 10th குவாலிஃபிகேஷன் நிறைய வேகன்சி இருக்கும், இது எல்லாமே ஜாயின் ஆகும் அப்படின்னு சொல்லி அதையே தான் இந்த நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. அதை ரெட் மார்க் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள், நியூஸ் பேப்பரில் பாருங்கள். இந்நிலையில் பொதுத்துறை நிறுவனங்களின் காலி பணியிடங்களை ஒவ்வொரு பதவியின் கல்வித் தகுதிக்கு ஏற்ப குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A தேர்வுகளுடன் இணைத்து தேர்வு நடத்தவும், தொழில்நுட்ப கல்வி உட்பட குறிப்பிட்ட கல்வித் தகுதியுடைய பதவிகளுக்கு தனியாக தேர்வுகளை நடத்தவும் டிஎன்பிஎஸ்சி திட்டமிட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கடைசியில் பாருங்கள், அந்த பணியிடங்களும் குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A தேர்வுகளுடன் சேர்க்கப்பட்டால் காலி இடங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் என்று அதிகாரி தெரிவித்தனர் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துட்டாங்க. அந்த குரூப் 4ஓட ஜாயின் பண்ணிட்டாக்க வேகன்சி ரைஸ் ஆகும். அதனால கம்மி மார்க் எடுத்தாலே நிறைய பேருக்கு உடனே ஜாப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அமைச்சர் ஒத்துக்கிட்டாரு, அதிகமாக எக்ஸாம் தனித்தனியாக வச்சு எங்களால் 10,000 பேரை தான் செலக்ட் பண்ண முடியுது, ஆனால் ஒவ்வொரு வருஷமும் 30,000 பேர் எங்களுக்கு தேவைப்படுறாங்க. அதனால சிஸ்டமே மாற்றி ஒரே எக்ஸாமாக இணைச்சி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஏற்கனவே சொன்னது தான். அதை ஏற்கனவே சட்டமன்றத்துலேயும் சொல்லிட்டாங்க, இப்போ பேப்பர்லேயும் வந்துட்டு. இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறப்ப வேகன்சி ரொம்பவுமே ரைஸ் ஆகும். ஆனால் அது இந்த வருஷமே நடந்தால் சந்தோஷம் அப்படின்றது தான் மாணவர்கள் கேட்குறாங்க. ஆனால் உடனே வர்றது கஷ்டம்தான், ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்தே குரூப் 2 வரப்போகுதுன்றது உறுதியாயிட்டு, அப்படிங்கிறப்ப உடனே சேர்க்கறது கஷ்டம்தான். அப்படி இல்லைனாலும் வரப்போகிற காலங்களில் இதே மாதிரி சேர்த்து வந்தாக்கா அதிகப்படியான மாணவர்களுக்கு உடனே வேலை கிடைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இதில் என்னென்னா, போன தடவை போட்டப்பயே சில மாணவர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதாவது 4-5 எக்ஸாமாக பிரித்து வைக்கிறப்ப ஏதாவது ஒரு எக்ஸாமில் நாங்கள் பாஸ் பண்ணிடுவோம், இப்படி ஒரே மாதிரி வச்சாக்கா சீக்கிரமாக வேலைக்கு போக முடியாதோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கிடையாது, நீங்கள் கம்மி மார்க் எடுத்தாலும் உங்களுக்கு உடனே ஜாப் கிடைக்கும். ஏன்னா ப்ரீவியஸாக அதிகமாக வேகன்சி ரிலீஸ் பண்ண குரூப் 4 கட் ஆஃப் வச்சு எவ்வளோ சீக்கிரம் வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதை வேணால் எடுத்து பாருங்கள். நீங்கள் கம்மி மார்க் எடுத்தாலுமே உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதாவது இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணிடலாம், அப்படி இல்லைனாலும் அடுத்த எக்ஸாமில் உங்களுக்கு தான், நீங்கள் தான் சீனியாரிட்டியாக இருப்பீங்க, உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கிடைக்கும். அந்தந்த வருஷத்தோட வேகன்சியை உடனே ஃபில் பண்ணுறாங்கன்றப்ப அதிகப்படியான ஆட்களுக்கு உடனே வேலை கிடைக்குமே தவிர வேலை கிடைக்காம போகிறதுக்கு சான்ஸ் ரொம்பவுமே கம்மி. அதனால் இது ஒரு சூப்பரான திட்டம், அது இந்த வருஷமே வரணும் அப்படின்றத எல்லாருமே விரும்புகிறாங்க. நியூஸ் பேப்பரில் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இதை பற்றின அஃபீஷியல் நியூஸ் டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் நாளிலே ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ரிலீஸ் பண்ணாக்கா நம்ம சேனலில் உடனே சொல்கிறோம். அந்த அறிவிப்பு எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் இது ஒரு ரொம்ப முக்கியமான குட் நியூஸ், இதை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அறிவிப்போடு சந்திக்கிறேன். நன்றி.